விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாக வேண்டும் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த உப்பு விளக்கை ஏற்றும் நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை சிந்தனைகள், தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இது. இந்த உப்பு விளக்கேற்றும் நுட்பம் என்னிடம் கன்சல்டேஷனுக்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்தித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் சந்தித்ததனுடைய விளைவில் உங்களுக்கு அந்த நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் வந்து என்னென்னா ஒரு தாம்பாளம் மாதிரி பெருசாக எடுத்துக்கணும். அதில் வந்து கல் உப்பு, அதை வந்து முழுசாக அயோடைஸ்டு இல்லாத சாதாரண உப்பு கல் உப்பு வாங்கி முழுசாக அந்த இதில் பரப்பிக்கணும். பரப்பிட்டு இந்த ஆட்காட்டி விரலை வைத்து 58 அப்படிங்கிற எண்ணை அதில் எழுதணும். அந்த 58 எழுதின எண் இது மேலே ஒரு நல்ல அகல் விளக்கு வச்சு அதில் ஒரு விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றிட்டு நம்ம மனப்பூர்வமாக வேண்டணும். பிரபஞ்ச பேராற்றல்களே, இறை சக்திகளே, என் உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் உள்ள எதிர்மறை உணர்வுகள், எனக்கும் இந்த இல்லத்திலும் உள்ள தடைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி இந்த இல்லத்தில் மகிழ்ச்சியும் எனக்கு ஆரோக்கியத்தையும் இந்த குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படுத்தித்தா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 9 முறை மனதிற்குள்ளே திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே வரணும். ஆனால் இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக 58 வந்து ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எண். இது வந்து பல்வேறு விதமான தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண். இதை குறித்து பின்னாடி விரிவாக பேச இருக்கிறேன். இந்த 58 எப்படி தடையை நீக்குதுங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, யாராவது குடும்பத்தில் முட்டி வலி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த முட்டி வலிக்கிற இடத்துல சும்மா ஒரு 58 ஒரு பேனலில் எழுதிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தாவே அந்த வலி குறைந்திருப்பதை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அது உயிராற்றலையும் மனதில் உள்ள தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண். அந்த எண்ணை நாம் வந்து இந்த விளக்கேற்றும் நுட்பத்தில் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தடைகளையும் நமக்கு வரவேண்டிய பல்வேறு விதமான ஆரோக்கியமான விஷயங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இது வந்து குறிப்பாக என்னைக்கு ஏற்றலாம்னா வியாழக்கிழமை சிறப்பான ஒரு நாள். எந்த நேரத்தில் ஏற்றலாம்னா காலையிலேருந்து இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றலாம். அதை ஏற்றிட்டு நம்ம மனப்பூர்வமாக வேண்டுவது குறைந்தது அந்த விளக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரமாவது எரியிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். அதை ஏற்றினா கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மணி நேரமாவது அது எரியிற மாதிரி வச்சுட்டு பிறகு ஒரு மணி நேரம் இறஞ்சதுக்கு பிறகு அந்த விளக்குக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு இந்த சால்ட்டை எடுத்து நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்கில் போட்டு கொட்டி விட்டு தண்ணியை திறந்து விட்டோம்னா அது ஈர்த்த அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடும். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுவது நீங்களே பார்க்க முடியும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது எதுவுமே செலவில்லாத நுட்பம். நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை உருவாக்கி நமக்கான தடைகள் நீங்கும் பொழுது நம்முடைய உழைப்புக்கான முழுமையான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இதுவே முழுமையான பணத்தையோ செல்வத்தையோ ஈர்த்து தந்துவிடும் என்றால் நம்முடைய கடுமையான உழைப்பு மட்டுமே செல்வத்தை ஈர்த்து தரும். உழைப்பும் நம்முடைய கூர்ந்த சிந்தனை மட்டுமே வெற்றிக்கான அடிப்படை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இது மாதிரி தகவல்கள் சொல்கிற எல்லாத்துலேயுமே நம்முடைய வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு கூர்ந்த சிந்தனையும் கடுமையான உழைப்பும் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஈர்க்க முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்ற ஒரு பயிற்சி வகுப்பும், அன்பின் வழி வெற்றி என்ற ஒரு பயிற்சி வகுப்பும், இது தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு இந்த மலர் தெரப்பி என்று சொல்லக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேஜ் அவர்களுடைய இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது குறித்தும், நம்ம வந்து இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற நுட்பம் குறித்தும், ஃபெங்ஷி வாஸ்து அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு சக்திகளையும் எப்படி ஒவ்வொரு பகுதியினுடைய சக்திகளையும் நாம் எப்படி உயர்த்தலாம் என்பது குறித்த நுட்பத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். இது குறித்த விவரங்கள் தேவைப்படுவர்கள் என்னுடைய தொலைபேசியில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகள் குவியட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும், இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்புகிறேன். நன்றி, வணக்கம்.